ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 டேஸாகவே வந்து சும்மா யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி அதை பற்றின வீடியோ, இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோலாம் சொல்ல முடியாது. இது வந்து ஜஸ்ட் என்னோட ஒரு ஒப்பீனியன் வீடியோ மாதிரி தான். ஸோ என்ன, எல்லாருமே வந்து அந்த சோலோ க்ரியேட்டர்ஸ் விசஸ் கார்பரேட் செலப்ரிட்டிஸ் அந்த மாதிரி கார்பரேட்ஸ் அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் கண்டென்ட் வந்து இது தப்பாக பேசுகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்லாம் தராங்க. ஸோ 2-3 டேஸாகவே என்ன நடக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அவங்க வீடியோவை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரைக்லாம் தராங்க. அவங்க ஜஸ்ட் சும்மாவாக இன்ஃபர்மேட்டிவாக சொன்னால், சும்மா ஜஸ்ட்டு வீடியோவாக சொன்னால் கூட அந்த வீடியோஸ்க்கெலாம் வந்து அவங்க ஸ்ட்ரைக் தராங்க. ஸோ காப்பிரைட் கிளைம் அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ்லாம் வருதுன்னு சொல்கிறேன். இது எதனால் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சோலோ க்ரியேட்டர்ஸ் விசஸ் காப்பிரைட் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து கொஞ்சம் க்ரியேட் ஆகிட்டே வருது. நிறைய பேர் வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோலோ க்ரியேட்டர்ஸ்க்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, சோலோ க்ரியேட்டர்ஸ்ன்றவங்க யார்? நம்ம வந்து நார்மலாக வீடியோஸ் போய் எடுத்து அப்லோட் பண்ணி வாங்குறவங்க தான் வந்து சோலோ க்ரியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே இந்த கார்ப்ரேட்ஸ்ன்றவங்க பார்த்திங்கன்னா, ஒரு இதுக்குன்னே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த யூடியூப்பில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்க சேனல் அவங்களாம் வந்து எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து நிறைய இதுக்குன்னே ஒரு பண்ணுறதுக்குன்னே ஒரு கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர். ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து தான் இந்த பெரிய சில பேர்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோலோ க்ரியேட்டராக என்ன ஒரு நிறைய பேருக்கு இருக்க ஆதங்கம்னு சொல்லலாம். ஏன் அதனாலுக்குன்னு பார்த்திங்கன்னா, அவன் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நிறையலாம் பண்ணி அது எஃபர்ட்லாம் போட்டு ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதே வந்து இந்த கார்ப்பரேட்ஸ் மூலமாக போகிற யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சாதாரண வீடியோ அதை போட்டு வந்து நிறைய வியூஸ் அதிகமாகலாம் வாங்குறாங்க ன்றாங்க. அதுமாதிரி சில நான் இது கேள்விப்பட்டது, இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரில. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி கார்ப்பரேட்ஸ்கிட்ட யூடியூபர்ஸ் வந்து கொடுத்து வாங்குறாங்கன்றாங்களே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்காகவே வந்து சில வியூஸோ இல்லை ட்ரெண்டிங்கில் வருது, அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணி வந்து ஃபேக்காகவே கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன இப்போ ஃபஸ்ட்டு சோலோ க்ரியேட்டர்ஸ்க்கு என்ன வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போடுறான் சார், எல்லாம் ஓகே. ஆனால் இவங்க வந்து ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வீடை சுற்றி காமிக்கிறது, ஃப்ரிட்ஜு டூரு, அப்புறம் சில பல டூர் அந்த மாதிரிலாம் காமிச்சு வந்து வியூஸ் அதிகமாக வாங்குறாங்கன்றாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கே வரலனாலும் அந்த கார்ப்பரேட்ஸ் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணி ட்ரெண்டிங்கில் வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் சோலோ க்ரியேட்டர்ஸ்க்கு என்ன கடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு சோலோ க்ரியேட்டராக வந்து என்ன கடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறமே ஒன்றுமே ஆகலையே, அதே இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ஒன்றுமே போடாமல் ரொம்ப ரீச் ஆகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேன். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்து நான் யோசிச்சிருந்தேன். என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா இது, சில செலப்ரிட்டிஸ்லாம் வந்து டிவிலாம் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எதுக்கு தேவையே இல்லை யூடியூப்பில், அவங்க எதுக்கு இதில் என்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் சில பேர்லாம் வந்து உண்மையிலேயே சில செலப்ரிட்டிஸ்லாம் அவங்க பண்ணுறது ஜென்யூனாக இருக்கும், ஜென்யூனான விளாக்ஸாக இருக்கட்டுமோ இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், ரொம்ப வந்து சாதாரணமாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அந்த கடுப்பாகாது. என்னடா இவன் சும்மா டிவியில் இருக்கான், இங்கேயே வந்து நமக்கு இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகாது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அதே சில பேர் பண்ணுறதுனால தான் ரொம்ப கடுப்பு. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி டிவியில் இருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு யூடியூப்லேயும் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ க்ரியேட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பாவாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, சோலோ க்ரியேட்டர்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சில பேர் மேலே சோலோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அங்கே சரி, நெக்ஸ்ட்டு வந்து கார்ப்பரேட்ஸ் பார்ப்போம். கார்ப்பரேட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்காக வந்து இந்த யூடியூப்பில் வந்து நிறைய செலப்ரிட்டிஸ்லாம் வராங்கன்னு கூட பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு படமோ இல்லை ஷூட்டிங்கோ எதுவுமே இருக்காது, அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் இதுவாகலாமே, ஃபெமிலியர் ஆகலாமே, நம்ம வந்து ஃபேஸ் வந்து அன்னோனாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரெகுலராக வந்து ஆக்டிவாக இருக்கணும், நம்ம செலப்ரிட்டி சொசைட்டியில் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து ரெகுலராக வந்து
ஆக்டிவாக இருக்கணும், சாதனாவில் கூட இந்த மாதிரிலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து சில செலிப்ரிட்டிஸ்லாம் யூடியூப் சேனல் சில பேர்னு இப்போ தான் எல்லாருமே வச்சுருக்காங்களே. ஸோ சில பேர்லாம் வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க, அவங்களாம் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும் வீடியோஸ்லாம், சரி டெய்லியுமே நம்மளுக்கு பார்க்குறதுக்குமே வந்து பிடிக்கும், சரி அவங்க போட்டாங்கன்னா பார்க்கலாம். அதே சில பேர்லாம் இருக்காங்க, இவன் எதுக்குடா இதில் வந்து வீடியோ போட்டு நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு ஏன் வீடியோ போடுறான் போலியே அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் அவ்வளோ பெரிய சேனல் இல்லைனாலும் சரி நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு எல்லாரும் பார்ப்பாங்களான்னு தெரியல. சும்மா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து இது என்னோட ஒப்பீனியனாக தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போடுறேன். ஒரு 240 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டுலாம் இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு போடுறது ஒரு கொஞ்சம் லைட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. சரி சும்மா நம்மளும் போடுவோம், நமக்கு நம்ம ஒப்பீனியனாக தானே போடுறோம். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். அதேமாதிரி என்னோட இது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன 1 இயர் முன்னாடியே தோணுச்சு எதுக்கு இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் யூடியூப் கார்னர்ஸ், அவங்க தான் ஆல்ரெடி பெரிய செலிப்ரிட்டி தானே. ஆனால் அவங்கக்கிட்டேயும் சொல்ல முடியாது, அவங்க அதில் அவ்வளோ பெரிய ஆளானால தான் இப்போ யூடியூப்பில் வந்து உடனே வந்து உங்களுக்கு நிறைய ரீச்சும் கிடைக்குது. சில பேர் அப்படி இருக்காங்க, ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேக்காக வந்து நிறைய யூஸ் பண்ணி அதில் வந்து வாங்குகிறாங்க. ஸோ இதனால தான் வந்து சோலோ க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கடுப்பான விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் சோலோ க்ரியேட்டர்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, சோலோ க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து இருக்கணும் காப்ரேட்ஸ்லாம் இருந்தாலும் சரி அவங்க சரி போடலாம், ஒன்றும் தப்பில்லை. அதே அவங்க மற்றவங்களை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் சரி சோலோ க்ரியேட்டர்ஸ்லாம் அப்படி அவங்க விருப்பத்துக்கு போடுறாங்க, அதே வந்து காப்ரேட்ஸ் வந்து அப்படி இல்லைல்ல. ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா, ஸோ அந்த க்ரிட்டிசிசம்ஸையும் அக்செப்ட் பண்ணி, ஸோ அவங்களும் வந்து நிறைய இது பண்ணணும். இந்த எல்லா எந்த க்ரிட்டிசிசம் வந்தாலும் அது வந்து ஜஸ்ட்டு காமனாக எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப இதுவாக எடுத்துக்கூடாது, ரொம்ப இன்டென்சிவாக எடுத்துக்கிட்டு ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுக்கட்டும் அந்த மேலே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு யூடியூபுன்றது என்ன, ஒரு டிவி எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் யூடியூபும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோமோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி தெரிஞ்சுக்க தான் பார்க்குறோம். சோலோ க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ்லாம் தரணும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி அதை பற்றின வீடியோ தான். ஸோ இது வந்து சும்மா எனக்கு சும்மா தோணுச்சு, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இதை பற்றின வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வேளை அதுவாக இருக்குமா இல்லை இதுவாக இருக்குமா இல்லை இல்லை, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், இல்லைனா ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச வீக்கில் வந்து இன்னொரு அந்த மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீக் வந்து இது சும்மா நம்ம போடணுன்ட்டுலாம் போடல, இது வந்து நம்ம சும்மா சரி ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் வீடியோவாக போடலாமே. நெக்ஸ்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக்கு முன்னாடியே கூட ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணேன், ஏன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து ஒன்று அது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து சீக்கிரி சீக்கிரத்தை எடுத்து நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் அந்த போனலாம் நெக்ஸ்ட் வீக்குள்ளே கூட இந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக அந்த வீடியோ. ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இவ்வளோதான். ஸோ நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.